நம்ம பார்க்க வந்த திருநந்திக்கரை குகைக்குழுக்கு வந்துட்டோம். இந்த கோயில் 7ஆம் நூற்றாண்டில் பாறை குடைந்து அமைக்கப்பட்ட ஒரு பல்லவர் கால குகை கோயில் ஆகும். இது திருநந்திக்கரை கோயிலின் ஒரு பகுதியாக இருக்கு. இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருவட்டாறு அருகில் இருக்கு. அப்படியே இந்த கோயிலோட வெளியே வந்து பார்த்தோன்னா, வெளியே இருக்கிற ஒரு தூண்லையும் செவத்துலையும் பழைய கால தமிழான வட்டெழுத்துல ஒரு சில கல்வெட்டுகள் பொறிக்கப்பட்டிருக்கு. கோயிலோட வெளிப்பகுதியில் இருக்கிற ஒரு கல்வெட்டுல தான் ராஜராஜ சோழனை பற்றின ஒரு குறிப்பு இருக்கு. அதில் என்ன குறிப்பு இருக்குன்னா, வள்ளுவ நாட்டில் உள்ள முட்டம் என்ற ஊரை மும்முடி சோழ நல்லூர் என்று அவர் மாற்றி அமைத்திருக்கிறார். மேலும் தான் பிறந்த ஐப்பசி சதய திருநாளில் 7 நாட்கள் திருவிழா நடத்த இந்த கோயிலில் ஏற்பாடு செய்துள்ளார் என்று ஒரு சில குறிப்புகள் இருக்கின்றன.